வணக்கம் இன்றைக்கி நாம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் கற்றுக்க போகிறோம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் உங்களுக்கு நான் பேசிக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளவர் இது வந்து பட் ரோஸ் அதாவது ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் இன்றைக்கி நாம் பட் ரோஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்து கற்றுக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சாட் பேப்பர் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸில் உங்களுக்கு விருப்பமான நிறங்கள் ரோஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ளாட் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷில் சின்ன நம்பர் ஏதாவது ஜீரோ மாதிரி எடுத்துக்கோங்க ஒன் ஸ்ட்ரோக் பேலட் இப்போ நாம் எப்படி செய்யலான்றத பார்ப்போம் முதல்ல நம்மளோட பேலட்டில் நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரோஸ் செய்ய போகிறதுனால நான் வந்து இப்போ கிரிம்சன் ரெட் கலர் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த ரோஸுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி லீவ்ஸுக்கு லெமன் எல்லோ அண்ட் sap க்ரீன் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த கலர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமாக காயக்கூடிய தன்மை உடையதால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை முதல்ல உங்களோடய ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளாட் ப்ரஷில் சிசில் எஜ்ஜுன்னு சொல்லுவோம் இந்த நுனி பகுதி தான் சிசில் எட்ஜு இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை எப்போவுமே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு வேஸ்ட் கிளாத்லேயோ தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் லோட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லோட் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் ரெடியாக இருக்குது இப்போ நாம் பேலட் பேலட் பாருங்கள் இந்த பேலெட்டில் வந்து நம்ம இப்போ இந்த நாலு கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முதல்ல நம்ம ரோஸ் செய்ய போகிறோம் ரோஸுக்கு வந்து நம்ம சிசில் எட்ஜ் ஆஃப் த ப்ரெஷ்ஷில் ஒரு கார்னரில் கிரிம்சன் ரெட் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு கார்னரில் ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலர்ஸையும் நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு இந்த நம்ம சர்ஃபேஸில் வச்சு இது இப்படி ஃப்ளாப் பண்ணணும் உங்கள் பேலெட்டில் இப்படி நல்லா இப்படி அழுத்தி ப்ரெஷ் அப்படியே எடுத்துகிட்டு போகணும் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணி டூ தேர்ட் உங்கள் பேலட்டில் நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நம்ம டூ தேர்ட் நல்லா லோட் பண்ணிக்கிறோம் இப்போ லோட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததான் இப்ப நம்ம ஸ்ட்ரோக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க இனிஷியலாக நீங்கள் பண்ணும் போது எப்போவுமே சார்ட் பேப்பர்ஸில் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நல்லா உங்களுக்கு இருக்கும் அப்புறமா நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேரில் பண்ணிக்கலாம் தட் இஸ் வேறு எதாவது ஒரு துணியில் கூட நம்ம பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ எப்படி இது பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல ரோஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பட் ரோஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் இப்படி ஒரு மார்க்கிங் உங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் லெவன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ரெஷ்ஷை மெதுவாக இப்படி கொண்டு வந்து இந்த மார்க்கிங்கோட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்டெப் வந்து மறுபடியும் கலர் நம்ம லோட் பண்ணிக்கிட்டு முதல்ல பண்ண இந்த மூமெண்ட்டையே கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி நாம் பண்ண போகிறோம் அதாவது இந்த பெட்டலுக்குள்ளேயே இந்த ரெண்டாவது பெட்டலை நாம் இப்படி போடுறோம் ஸோ இது நம்மளோட ரெண்டாவது மூமெண்ட் மூணாவது மூமெண்ட் வந்து இதே கலர்ஸ் வச்சுக்கிட்டு ரெண்டாவதாக போட்ட இந்த பெட்டலை முதல்ல நாம் எப்படி க்ளோஸ் பண்ணி மூடிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் பட்டோடைய இன்னர் கோர் நம்மளுக்கு வந்துருச்சு நாலாவது ஸ்டெப்பாக இதே மாதிரி கலர் நம்ம லோட் பண்ணிக்கிட்டு முதல்ல போட்ட இந்த பெட்டலை நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பாக வச்சு இது எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கப் ஷேப் நம்மளுக்கு இப்படி வந்துடுச்சு அஞ்சாவதாக ஒரு மூமெண்ட் இருக்குது அது வந்து இதே கலர்ஸ் நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த ஒன் ஸ்ட்ரோக் லீஃப் மூமெண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது இப்படி நீங்கள் ஸ்லைடாக பண்ணணும் ஸோ இந்த அஞ்சு மூமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பட்டு உங்களுக்கு ரொம்ப அழகான ஷேடிங்கோடு உங்களுக்கு இது வந்துடும் அடுத்ததாக இதே மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கொடியாக ஒரு எஃபெக்ட் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ரோஸ் பட் டெக்னிக்கை நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்போமே இந்த மாதிரி நிறைய நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள் இந்த மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நீங்கள் மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்மளோட பேஸ் கலர் நம்மளுக்கு காஞ்சிரும் அதுமேல் நம்ம அடுத்த மூமெண்ட் செய்கிற போது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததான் அந்த செகண்ட் மூமெண்ட்ஸை நம்ம இதில் ரிப்பீட் பண்ணுவோம் முதல்ல சொல்லிக் கொடுத்தா மாதிரியே இந்த செகண்ட் மூமெண்ட் போடுறேன் செகண்டாக போட்டிருக்க பெட்டலை நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே மூடணும் அடுத்ததாக மூணாவது நாலாவது மூமெண்ட் முதல்ல போட்ட பெட்டலை இப்படி மூடுறோம் அடுத்ததாக ஒன் ஸ்ட்ரோக் லீஃப் மூமெண்ட்டை பண்ணி நம்ம பட்ட கம்ப்ளீட் பண்ணுறோம் நீங்கள் பண்ணும்போது ஒருவேளை இது பாருங்கள் கேப் விட்டுருக்க ஸோ இனமாதிரி கேப் விட்டுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணும் லோடு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் மறுபடியும் கலர் நல்லா லோட் பண்ணிக்கிட்டு அது மேலேயே நீங்கள் பண்ணிங்கனாக்க அந்த கேப் உங்களுக்கு ஃபில் ஆகிடும் எப் எக்காரணத்துக்கு கொண்டு ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் நடுவில் உங்களுக்கு பேச்சஸ் வந்ததுனாக்க அதை மட்டும் அப்படி டச்சப் பண்ணக்கூடாது அந்த ஃபுல் மூமெண்ட்டையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா தான் அது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஸோ இது மாதிரி நம்ம எவ்வளோ ரோசஸ் பட் வேணுமோ நம்ம பண்ணி நாம் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நாம் லீவ்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் லீவ்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ளாட் ப்ரஷ் இதே ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு கார்னர் ஆஃப் த சிசில் எஜ்ஜில் நீங்கள் இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கிறீங்க நான் இப்போ எடுத்துருக்க க்ரீன் வந்து சாப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கார்னரில் சாப் க்ரீன் இன்னொரு கார்னரில் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் இதே மாதிரி நாம் ஃப்ளாப் பண்ணிப்போம் நல்லா ஃப்ளாப் பண்ணி டூ தேர்ட் ஆஃப் தி ப்ரஷ் நம்ம நல்லா லோட் பண்ணிப்போம் எப்பவுமே நீங்கள் லோடிங் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலர் எடுத்துக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் கலரில் நீங்கள் தண்ணி கலக்கவே கூடாது டேரக்ட் கலர் ஃப்ரம் தி பாட்டில் தான் இருக்கணும் அதுவும் ஃப்ரெஷ் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக நாம் லோட் பண்ணிட்டோம் அடுத்ததாக இப்போ நாம் லீவ்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இலைகள் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் ரோஸோடைய இந்த தண்டு பகுதி அதாவது ஸ்டெம் பகுதியை நாம் ஃபஸ்ட்டு பண்ணிப்போம் ஸோ ஸ்டெம் எப்படி செய்கிறதுனாக்க ப்ரெஷ்ஷை எப்படி நைன்ட்டி டிகிரிஸில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷை ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த மாதிரி ஸ்டெம் செஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக நாம் கேலிக்ஸ் பகுதி செய்ய போகிறோம் அதாவது இங்கே வந்து இப்படி மூடி இருக்கோம் இல்லையா இந்த பகுதியை நாம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ப்ரெஷ்ஷை இப்படி வச்சுட்டு டிக்கு போடுற மாதிரி இப்படி மேல் நோக்கி கொண்டு போகணும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பட்டுக்கு நீங்கள் ஒரு மூணு பெட்டலாவது இந்த மாதிரி நீங்கள் போட்டாகணும் இது மாதிரி நாம் எல்லா பட்ஸுக்கும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கேலிக்ஸ் பகுதியை போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம லீவ்ஸ் போட போகலாம் லீவ்ஸுக்கும் இதே கலர்ஸ் நீங்கள் நல்லா லோட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னாக்கா இதில் வந்து எல்லோ அண்ட் கிரீன் இப்படி எடுத்துக்கிட்டு டிப்பில் மட்டும் கொஞ்சமாக ஒயிட் இப்படி தொட்டுக்கோங்க கொஞ்சமாக இப்படி ஒயிட் தொட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த எல்லோவும் அந்த ஒயிட்டும் கலந்து உங்களுக்கு ஒரு பேல் கலர் கிடைக்கும் அது வந்து லீஃப்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இப்போ லீவ் செய்யலாம் இப்போ ரோஜாவோட இலைகள் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணி கொண்டு வரணும் இந்த இலை வந்து நீங்கள் எப்படின்னாக்கா ப்ரெஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆங்குலராக இப்படி வச்சுக்கணும் இப்படி ஆங்குலராக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இங்கேருந்து ஒரு ஸ்லைட் பண்ணிவிட்டு மெதுவாக டேப்பரிங் இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இலைகள் வந்துடும் இது நீங்கள் அழுத்தம் எவ்வளோ அழுத்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய இலை கிடைக்கும் அழுத்தம் நம்ம குறைச்சலாக கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு சின்ன இலைகள் கிடைக்கும் ஸோ அது மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் இலைகள் போட்டு நம்ம டிசைனை நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இலைகள் போட்டாச்சு இந்த இலைகளுக்கு ரொம்ப ஹைலைட்டே வந்து அதோடைய நரம்பு பகுதி தான் ஸோ அந்த நரம்பு பகுதியும் இதே மாதிரி நீங்கள் கலர்ஸ் நல்லா லோட் பண்ணிக்கிட்டு டிப்பில் வந்து ஒயிட் தொட்டுக்கிட்டு ஒயிட் தொட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் நரம்பு செய்யும் போது என்ன பண்ணணும்னாக்கா ப்ரெஷ்ஷை வந்து உல்ட்டாவாக வச்சுக்கணும் அதாவது இங்கே க்ரீன் இருக்குது இங்கே எல்லோ இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஷ்ஷை இப்படி திருப்பிட்டு அப்போது நீங்கள் வச்சு அழுத்தும் போது கீழே எல்லோவும் மேலே க்ரீனும் நம்மளுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லீஃபோடைய நரம்பு பகுதி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இது வந்து நீங்கள் எல்லா லீவ்ஸுக்கும் பண்ணிக்கலாம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சம் கொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக ரோஜா பட்டில் உங்களுக்கு கொடி இருக்காது பட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் ஃபினிஷ் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொடிகள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கொடிகள் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன செய்யணுனாக்கா இந்த சாப் க்ரீன் கலரே உங்களுடைய சின்ன ரவுண்ட் ப்ரெஷ்ல எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலரை வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இங்கியாக இருக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் அப்புறம் கொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் கொடிகள் நீங்கள் போடுற போது ப்ரெஷ்ஷை வந்து இப்படி நைன்ட்டி டிகிரிஸில் வச்சுக்கிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி காயில்ஸ் இப்படி சும்மா அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகான கொடிகள் உங்களுக்கு வந்துடும் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் கொடிகள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம ஒன் ஸ்ட்ரோக் பட் ரோஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு இது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு சாட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன் இது சாட்டுன்னு இல்லை நீங்கள் பாட்டில் வுட்டில் டைல்ஸில் கிளாஸில்ன்ட்டு எல்லா சர்ஃபேசஸ்லேயும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்களோட துணிகளில் கூட நீங்கள் போட்டு இது அழகாக அலங்கரித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நாம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் பட் ரோஸ் டெக்னிக் எப்படி செய்யலான்றதை பார்த்து கற்றுக்கிட்டோம்